இந்த சின்ன பையன் நீதிமன்றத்துல என்ன பண்ணிட்டு இருக்கான்? யுவர் ஆனர், இவர் என்னோட கிளையன்ட். ஆனா இவன் சின்ன பையனா இருக்கானே சார். இவன் வயசுல மட்டும்தான் சின்னவன், ஆனா இவனோட செயல் ரொம்ப கேவலமானது, கீழ்த்தரமானது, ரொம்ப தரங்கட்ட செயல். இவன் ஒரு கடுமையான குற்றவாளிக்கு சமமானவன். நீங்க யாரு? நான் தான் இவனை பெத்த அப்பா. ஒரு மகன் தன் அப்பா மேல வழக்கு தொடர விரும்புறாரா? அதுவும் இந்த வயசுலயா? சார், என் கிளையண்டோட குற்றச்சாட்டு என்னன்னா, அவரோட அப்பா விபின் அவரை எப்பவுமே அடிச்சிட்டு இருக்கிறதுதான் சார். இவருக்கு எப்ப இது தெரிஞ்சாலும் என்ன பயங்கரமா அடிப்பாரு சார். இறக்கமே இல்லாம தோல் உரியற அளவுக்கு அடிப்பாரு சார். ஏய், உன்ன அடிக்காம வேற என்ன செய்யறது? நீ பண்ணது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப மோசமான விஷயம் சார். என்ன எப்ப பார்த்தாலும் அடிக்கிறாரு சார். முதல்ல ஜெயில போடுங்க சார். ஏய், என்ன பேசுற? அமைதியா இருங்க. அமைதி, அமைதி. டிஃபென்ஸ் லாயர் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? யுவர் ஆனர், எங்களோட மனு என்னன்னா, நகுலை தப்பான பழக்கத்துல இருந்து காப்பாத்துறதுக்கு இந்த அடி ரொம்ப அவசியமான ஒண்ணுதான். எக்ஸ்கியூஸ் மீ லாயர் சார், ஒரு சின்ன பையன் மேல கை வைக்கிறத விட இந்த உலகத்துல பெரிய அநியாயம் இருக்க முடியுமா? அடிக்கடி அதை பண்றது அது ஒரு கெட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு பெரிய பாவமும் கூட. மை லார்ட், அத என்னால என் வாயால கூட சொல்ல முடியல. நீங்க வேணும்னா பையனோட அப்பா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கங்க இதை பத்தி. நான் அடிக்கணும்னு நினைக்கல, ஆனா அது என்னுடைய சூழ்நிலை சார். இவர் மறுபடியும் போய் சொல்றாரு சார், இவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை எதுவும் கிடையாது. நீ வாய மூடு. இவரோட ஒரே குறிக்கோள் என்ன, அடிக்கிறது மட்டும்தான் சார். அது அப்படி என்ன சூழ்நிலை? ஒரு அப்பாவை மிருகமா மாத்தி இருக்கு. From father to beast. ஐயா, அது வந்து அத சொல்றதுக்கே என்னோட வாய் கூசுது. இல்ல, நீங்க சொல்லுங்க, வெளிப்படையா சொல்லுங்க, அப்பதானே இதுல ஒரு நல்ல முடிவுக்கு வர முடியும். ஐயா, இவன் எப்பெல்லாம் பாத்ரூம் போறானோ, அவன் அப்பெல்லாம் இவன் பாத்ரூமுக்குள்ள போய் என்ன பண்றான்? ஐயா, அவன் பாத்ரூமுக்குள்ள போய் தப்பு பண்றான். தப்பு பண்றானா? அதாவது மாஸ்டர்பேஷன், அதைத்தானே சொல்றீங்க? யுவர் ஆனர், மாஸ்டர்பேஷன்ங்கிறது அந்த அளவுக்கு ஒரு பெரிய தப்பான விஷயம் கிடையாது. ஆனா ஒண்ணு, ஒரு மைனரை கை நீட்டுறது, அடிக்கிறது முழுக்க முழுக்க குற்றம். இன்ஃபேக்ட், சைல்ட் அபியூஸ் னு இவர் மேல கேஸ் கூட போட முடியும். ஒத்துக்குறோம் மை லார்ட், ஒத்துக்குறோம். ஆனா ஒரு மகனோட வளர்ப்புக்கு வேண்டிய எல்லா பொறுப்பும் முழுக்க முழுக்க தகப்பனுக்கு மட்டும்தான் இருக்கும். தான் மகனோட கேரக்டர் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அடிக்கிற ஒவ்வொரு அடியும் ரொம்பவே நியாயமானது. அப்புறம் இதுதான் எங்களோட மனுவுமே. யுவர் ஆனர், ஒரு மனுஷனோட கேரக்டர், குணம், நடத்தை எல்லாமே பெற்றோர்களால அவனுக்கு கொடுக்கப்படுறது, மாஸ்டர்பேஷனால இல்ல. முதல் சாட்சியை அழைக்க விரும்புறேன். உடல் நலத்துக்கு கேடா? இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இல்லங்க, மெடிக்கல் சயின்ஸ்ல பல வருஷங்களுக்கு முன்னாடியே இதை பத்தி சொல்லிருக்காங்க. இது வெறும் லோன்லினஸ். மெடிக்கல் ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 80% மக்கள் இதை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை அது ஆணா இருந்தாலும் சரி, இல்ல பெண்ணா இருந்தாலும் சரி. That's all, Your Honor. இனிமே இதை நீதிமன்றம் தான் தீர்மானிக்கணும். இந்த நீதிமன்றம் ஒரு நார்மலான, நேச்சுரலான விஷயத்துக்கு தண்டிக்குமா இல்லையான்னு. டாக்டர் சார், எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்த மாஸ்டர்பேஷன் பழகிருச்சுன்னா இது கெட்ட விஷயம் இல்லையா? மெடிக்கலி இல்ல. என்ன? ஆமா, மெடிக்கலி இல்ல. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை இந்த பழக்கம் அதிகமாயிடுச்சுன்னா அது அவங்களுக்கு கெடுதல் தான். அது மாஸ்டர்பேஷனா இருந்தாலும் சரி, இல்ல ஊருக்கு அப்பளம் மாதிரி சாப்பாடா இருந்தாலும் சரி. ஆனா டாக்டர் சார், இது உண்மை இல்லையா? மாஸ்டர்பேஷன் பண்றதுனால மனுஷனோட எனர்ஜி வேஸ்டா தானே போகும்? அவனோட உடல்நிலை மோசமாகிடும், அப்புறம் ஆன்ம சக்தி கூட குறைஞ்சு தானே போகும் சார். இதெல்லாம் அர்த்தம் இல்லாத பேச்சு. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காது. நீங்க சொல்ற மாதிரி இதுல உடல் நலத்துக்கு கெடுதல் உண்டாக்குற மாதிரி எந்த விஷயமும் கிடையாது. ஆக்சுவலி ஸ்பெர்ம் இருக்கு இல்லையா, அதான் உயிரணுக்கள். அது உடம்புக்குள்ள ரொம்ப நேரம் இருக்காது ஜட்ஜ் சார். நீங்க என்ன சொல்ல வரீங்க? அதை எப்படி நாங்க நம்புறது? சரி, நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேங்க. பாருங்க, எப்படி நம்ம உடம்புல ரத்தம் உற்பத்தி ஆகுதோ, அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ள உயிரணுக்களும் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும் சார். இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கறேன், பதில் சொல்லுங்க பாக்கலாம். ஒருவேளை உங்க வீட்டு டேங்க்ல அளவுக்கு அதிகமா தண்ணி நிறைஞ்சிருச்சுன்னா அப்ப என்ன ஆகும்? டேங்க் ஓவர்ஃப்ளோ ஆகும். வேற என்ன ஆகும்? எக்ஸாக்ட்லி இதே விஷயத்தை தான் நானும் சொல்றேன். ஒருவேளை உடம்புக்குள்ள உயிரணுக்களோட எண்ணிக்கை அளவுக்கு அதிகமா ஆயிருச்சுன்னா
உங்களோட பாஷையில் நீங்கள் அதை ஓவர்ஃப்ளோன்னு சொல்லுவீங்களே, அதோட கெப்பாசிட்டி அதிகமாயிடுச்சுன்னா உடம்பு அதை தானாகவே வெளியேற்றிடும். வெளியேற்றிடுமா? ஆ, தானாகவே வா. இங்கே பாருங்க, எதுக்குமே ரெண்டு வழி இருக்குது. ஒருவேளை நான் உங்களோட பாஷையில் விளக்கணும்னா, இப்படி அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா ஒன்று மாஸ்டர்பேட் பண்ணி வெளியிலெடுக்கணும், அப்படி இல்லைன்னா அது தானாகவே வெளியேறிடும். ஒருவேளை அது தானாகவே வெளியேறலைன்னா? அப்போ அது தூங்கும் போது வெளியேறிடும், கவலைப்படாதீங்க. இதை நாம தூக்கத்துல வெளியேறிடுச்சுன்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த கடவுள் மனுஷனை அப்படித்தான் படைச்சிருக்காரு. இந்த உயிரணுக்கள், அதான் ஸ்பெம்ஸ் இருக்கே, அது வெளியேறிய ஆகணும். அது உங்க விருப்பத்தோடு இருந்தாலும் சரி, அப்படி இல்லைனாலும் சரி, அது நிச்சயமா வெளியேறிதான் தீரும். இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா, மாஸ்டர்பேஷன் ஒரு நல்ல விஷயம்னு? சார், நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கங்க, நல்லது கெட்டதுங்கிறது எல்லாம் நம்ம மனசோட பிரம்ம. நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம உடம்புக்குள்ள உற்பத்தின்னு ஒண்ணு இருக்கும்போது அது அளவுக்கு அதிகமாகும் போது வெளியேறிதான் ஆகணும். அது வெளியேறதுல எந்த விதமான தப்பும் இல்லையே. எனக்கு ஒரு விஷயம் தெளிவா சொல்லுங்க டாக்டர் சார், மாஸ்டர்பேஷன்னால எந்த ஒரு பாதிப்புமே இல்லையா? மானசீகமா கூட இல்ல? மன ரீதியா பாத்தீங்கன்னா இதுல நிறைய கெட்ட விளைவுகள் ஏற்படும். அப்புறம் இதுக்கு பொறுப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா, சமுதாயமும் குருட்டு நம்பிக்கையும் தான். அதாவது கில்ட் ஃபீல். கில்ட் ஃபீல்னா தன்னை குற்றவாளியா நினைச்சுக்கிறது. இப்போ இங்க இருக்கான இந்த சின்ன பையனோட விஷயத்தையே எடுத்துக்கோங்களேன். இவன் உடம்பு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, அவன் அதை புரிஞ்சுக்க நினைக்கிறான், தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புறான். ஆனா நம்ம அவனுக்கு உண்மையை சொல்லவே மாட்டோம். இதெல்லாம் வளர்ற சமயத்துல ஏற்படுற சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஜட் சார். மாஸ்டர்பேஷன்ங்கிறது ஒரு நார்மலான ஒன்று தான். ஆனால் அப்படி பண்ணால் மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உன் முகத்தில் பிம்பிள்ஸ் வந்துடும், நீ குருடன் ஆயிடுவ, உன் உடல் பலகீனமாயிடும், நீ செக்ஸுக்கு லாய்க்க இல்லாமல் போயிடுவ, அதாவது ஆண்மை குறைஞ்சிரும்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையில் அந்த மாதிரி எதுவும் நடக்காதுங்க. இதெல்லாம் வெறும் கற்பனை கதைகள் தான், மனசில் ஏற்படுற தப்பான எண்ணங்கள். உங்கள் பசங்க கிட்ட உண்மையை சொல்லுங்க, அவங்கள இருட்டில் பூட்டி வைக்காதீங்க, வெளிச்சத்துக்கு கூட்டிட்டு வாங்க. நல்ல அப்பாவா இருங்க, நண்பனா இருங்க. ஆ சரி டாக்டர் சார், நீங்க போய் உங்க இடத்துல உட்காரலாம். நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? டாக்டர் சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்ப எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு. கைப்பழக்கம் பண்றதுனால உடல்நலம் பாதிப்பு அந்த மாதிரி எதுவும் ஆகாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இனிமே அப்பா மகங்கிற உறவு ரொம்ப நல்லா இருக்கும். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க ஜட்ஜி சார், இனி என் பையனை நான் அடிக்க மாட்டேன், அவங்ககிட்ட அன்பால சொல்லுவேன். ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தா நானும் உங்களை எதிர்க்க மாட்டேன். இந்த நீதிமன்றம் தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விபின் சார் கிட்டயும் இந்த உலகத்துல இருக்கிற எல்லா அப்பா கிட்டயும் கேட்க விரும்புறேன். நீங்க உங்க மனசாட்சியை தொட்டு சொல்ல முடியுமா? நீங்க இதுவரைக்கும் அந்த காரியத்தை செய்யலையா? தப்பு செஞ்சது இல்லையா? மாஸ்டர்பேஷன் பண்ணது இல்லையா? கேஸ் டிஸ்மிஸ்ட். ஒரு நிமிஷம் மை லார்ட், ஒரு நிமிஷம். இப்ப என்ன, ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா? தாராளமா. ஓகே.